வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார். இந்தியாவில் 1984 பிறகு எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைத்ததில்லை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு 2014 மோடி தலைமையிலான பாரதிய ஜனதாவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்தது. 2019 தொடர்ந்து 2வது முறையாக பாரதிய ஜனதாவுக்கு முன்பை விட அதிக இடங்களுடன் தனிப்பெரும்பான்மை கிடைத்தது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்வதென்பது மகத்தான சாதனை. 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு 3வது முறையாக 370 அதிகமான இடங்களில் வென்று மோடியே பிரதமர் ஆவார் என கருத்து கணிப்புகளும் கூறுகின்றன. திமுக கூட்டணிக்கு வாக்களிப்பதால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக உலகரங்கில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்துள்ளது. நம்மை மிரட்டிக் கொண்டிருந்த நாடுகள் எல்லாம் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவை மதித்து போற்றுகின்றன. உலகரங்கில் இந்தியாவின் மதிப்பு தொடர மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கே மக்கள் வாக்களிக்க வேண்டும். காங்கிரஸ் உருவாக்கிய இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அது நிலையான அரசாக இருக்கவே முடியாது. 2G அலைக்கற்றை ஊழல், நிலக்கரி ஊழல் போல ஊழல்கள் தான் நடந்து கொண்டிருக்கும். இண்டி கூட்டணியில் உள்ள திமுக போன்ற கட்சிகள் இந்தியாவை ஒரு நாடாகவே ஏற்க மறுப்பவை, தேசியத்தின் மீது துளியும் நம்பிக்கை இல்லாதவை, பிரிவினை சிந்தனையை விதைப்பவை. இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவின் இறையாண்மைக்கு ஆபத்து நேரும். 1998 அமைந்த வாஜ்பாய் தலைமையிலான பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில்தான் இந்தியாவில் உள்கட்டமைப்பு வசதிகள் தொடங்கப்பட்டன. தங்க நாற்கர சாலைகள் திட்டத்தின் மூலம் இந்தியாவின் அனைத்து மாநிலங்கள் நகரங்கள் முதல் முறையாக இணைக்கப்பட்டன. அன்றைய இந்தியாவின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது அன்றைய வாஜ்பாய் அரசு. அதன் தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பில் இந்தியா அடைந்திருக்கும் வளர்ச்சி உலகை மிரளச் செய்துள்ளது. இன்று இந்தியா உலகின் 5வது பொருளாதார நாடாக இருப்பதற்கு உள்கட்டமைப்பு வசதிகளே காரணம். சுதந்திரம் அடைந்து 67 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி ஆட்சியில்தான் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு, கழிவறை, மின்சார இணைப்பு, சமையல் எரிவாயு சாத்தியமாகியிருக்கிறது. 1977 வாஜ்பாய் அத்வானி இடம்பெற்றிருந்த ஜனதா கட்சி ஆட்சியில்தான் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான பரிந்துரைகளை வழங்க மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது. 1989 பாரதிய ஜனதா ஆதரவுடன் இருந்த மத்திய அரசுதான் மண்டல் கமிஷன் பரிந்துரையின்படி இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கியது. இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீட்டை மருத்துவம், மேற்படிப்பு உள்ளிட்ட அனைத்து மட்டங்களிலும் உறுதிப்படுத்தியிருக்கிறது மோடி அரசு. தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு சட்ட அங்கீகாரம் வழங்கியது மோடி அரசுதான். மோடி ஆட்சியில்தான் முதல் முறையாக மத்திய அமைச்சரவையில் பட்டியலினத்தவர் 12 பேர், பழங்குடியினர் 8 பேர், பிற்படுத்தப்பட்டோர் 27 பேர், பெண்கள் 11 பேர் இடம்பெற்றுள்ளனர். சமூக பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குவதுதான் உண்மையான சமூக நீதி. அதை நிலைநாட்டியிருக்கிறது மோடி அரசு. மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை மத்திய அரசு நடத்தும் தேர்வுகள் அனைத்தும் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே நடத்தப்பட்டு வந்தன. ஆனால் மோடி ஆட்சியில் நீட் உட்பட தேசிய அளவில் நடத்தப்படும் தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளிலும் எழுத வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுதான் உண்மையான மாநில உரிமை. எனவே மீண்டும் பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என வானதி கேட்டுள்ளாா்.